வெல்கம் பேக் டு மை சேனல். ஆக்சுவலாக இது வந்து இந்த ரூட் வந்து நம்ம போகிறது வந்து பேச்சுப்பாறை டு சிட்டார் டேம் ரூட்டு தான். ஸோ அங்கே தான் போயிட்டுருக்கோம். ஸோ மோஸ்ட்லி எல்லாருக்குமே சிட்டார் டேம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் கன்னியாகுமரியில். ஸோ ஆக்சுவலாக இந்த ரூட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே ஒரு சூப்பர் ரூட்டாக இருக்கும். வந்து ரொம்பவே ஒரு சூப்பரான ரூட்டு. ஸோ ஜஸ்ட் வந்து பேச்சுப்பாறை, ஸோ பேச்சுப்பாறை வரவங்க இந்த ரூட்டுமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பேச்சுப்பாறையிலேருந்து சிட்டார் டேம் பார்த்திங்கன்னா நியர்லி வந்து 18 கிலோமீட்டர்ஸ் வரும். ஸோ சிட்டார் டேம்லேயே பார்த்திங்கன்னா சிட்டார் டேம் 1 அண்ட் சிட்டார் டேம் 2 இருக்குது. ஸோ நிறைய பேருக்கு அதில் கன்ஃபியூஸ் ஆவாங்க எது இந்த பிளேஸ் அப்படின்னு. நம்ம போயிட்டுருக்க பிளேஸ் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ சிட்டார் டேம் 2 தான் போயிட்டுருக்கோம். ஸோ நம்ம இந்த போகிற வேலையே தான் சிட்டார் டேம் 1 நம்ம கிராஸ் பண்ணி போகும். ஸோ இந்த ரூட் பார்த்திங்கனாலே ரொம்ப ஒரு சூப்பரான ரூட்டு. சுற்றி ரெண்டு சைடுமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ட்ரீஸாக தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒயில்ட் லைஃப் கிராசிங் ஸோன் எலிஃபண்ட் கிராஸ் ஆகும் அப்படின்னு போட்டிருக்குது. ஸோ இங்கே ஒயில்ட் அனிமல்ஸ்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன், தெரில. ஸோ பேச்சுப்பாறை வரவங்க, ஸோ வந்து சிட்டார் டேமும் சேம் டே ஒரு நியர்லி 18 கிலோமீட்டர் இருக்கும். பட் நம்ம ஒரு 30 மினிட்ஸில் அங்கே போயிடலாம். ஸோ ஒரு ஈவினிங் டைம் ஒரு நியர்லி ஒரு 4 to 4:30 அந்த டைமில் வந்து நம்ம சிட்டார் டேம் ரீச் ஆனோன்னா நமக்கு வந்து அந்த கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்க்குறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஸோ நம்ம அந்த ரூட்லேருந்து நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக சிட்டார் டேம் போகிற ரூட்டில் ஜாயின் பண்ணிட்டோம். ஸோ நம்ம இப்போ போயிட்டுருக்க பிளேஸ் பார்த்திங்கன்னா நம்ம வந்து சில பேருக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ இந்த பிளேஸ் பார்க்கணுன்னு வரவங்க ஸ்ட்ரைட்டாக நெட்டானு போட்டுக்கோங்க. சிட்டார் டேம் 2 ஒரு வியூ இருக்கும். ஸோ நம்ம இந்த வேயில் தான் நம்ம வந்து கேரளா பார்டரும் இருக்குது. ஸோ இதுலேருந்து ஸ்ட்ரைட்டாக போனால் நம்ம கேரளா பார்டர் போயிடலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா சைடில் நமக்கு ஃபுல்லாகவே இப்படி தான் போயிட்டுருக்கோம். இந்த ரூட் சைட்ஸ் ஃபுல்லாகவே நமக்கு வந்து இந்த டேமை சுற்றி தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ ஆக்சுவலாக அந்த பிளேஸ்க்கு நான் வந்து சன் செட் எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் வந்தேன். பட் வந்து இது டோட்டலாகவே ஆப்போசிட் சைடில் இருக்குது. ஸோ மார்னிங் சன் ரைஸ்க்கு வந்து இங்கே வந்து சூப்பராக அந்த கரெக்டாக அந்த லேக் மேலே சன் ரைஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ ஈவினிங் சன் செட்னால் இது வந்து கரெக்டாக ஆப்போசிட் சைடில் வருது. ஸோ இந்த ரோட்ஸுமே பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பரான ரோட்ஸாக இருக்கும். ஃபுல்லாகவே கர்வ்ஸ் தான். ஸோ சைடில் பார்த்திங்கன்னா லேக்கு அண்ட் இந்த ஸ்ட்ரைட் அந்த ரோட்டில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ரெண்டு சைடுமே ட்ரீஸ் தான். ஸோ இதில் ஃபஸ்ட்டாக ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி போகிறோம். ஸோ நிறைய பேர் அந்த பிளேஸில் ஃபோட்டோஸ் எடுப்பாங்க. ஸோ அங்கே ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு ஸ்டாப் போட்டுட்டு நம்ம அடுத்தது ஒரு பிளேஸ் இருக்குது. ஸோ அங்கே தான் நான் போயிட்டுருக்கேன். ஸோ அந்த பிளேஸ் பார்த்திங்கன்னா நம்ம டேம் பக்கத்தில் வரைக்குமே போயிடலாம். ஸோ டைரெக்டாக நம்ம பைக் எடுத்துகிட்டே போயிடலாம். ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த சைட்லேயே இறங்கி டேம் பக்கத்தில் வரைக்கும் போயிடுவாங்க. பட் நமக்கு டேம் பக்கத்தில் வரைக்குமே போகிறதுக்கு இன்னொரு பிளேஸ் இருக்குது. ஸோ அங்கே தான் போயிட்டுருக்கேன். ஸோ இது பார்த்திங்கன்னா இதுதான் அந்த டேமோட வியூ. ஸோ ஜஸ்ட் ஒரு சின்ன ஸ்டாப் பண்ணி பார்த்துட்டு போயிடலாம். கிளம்பியாச்சு அங்கேருந்து, பிகாஸ் வந்து ஈவினிங் சன்செட் ஆகிற டைம் ஆயிடுச்சு. ஸோ ஜஸ்ட் அங்கே போயிடலாம். ஸோ இருட்டுறதுக்கு முன்னாடி அங்கே போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு தான் கிளம்பிட்டேன் உடனே. ஸோ போகிற ரூட் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஒரு சைடில் அந்த டேமோட வியூ இருக்கும்.
ஸோ அந்த பிளேஸ்லலாம் ஃபோட்டோஸ் எடுக்கவே ரொம்பவே சூப்பராக இருக்கும். அண்ட் இந்த ரூட்லேயுமே அப்படி தான், சுற்றி ரெண்டு சைடுமே ட்ரீஸ் தான். ஸோ ஃபோட்டோஸ் எடுக்க ரொம்பவே சூப்பரான பிளேஸ் இது. இந்த சைட்லலாம் அப்படியே நம்ம இறங்கி டேம் பக்கத்தில் போயிடலாம், பட் நம்மளால் பைக்கை கொண்டு போக முடியாது. பட் நான் இப்போ போகிற பிளேஸில் வந்து நம்ம பக்கத்தில் வரைக்குமே பைக்கை எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ அங்கேயுமே நம்ம வந்து ஃபோட்டோஸ் எடுக்க ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த பிளேஸ். ஸோ அந்த சைடு பார்த்திங்கன்னா அந்த சைடு தான் சன் செட் ஆகிட்டுருக்குது. ஸோ ஆக்சுவலாக நான் இந்த சைடு செட் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன், பட் வந்து சன்ரைஸ் தான் வந்து நமக்கு வந்து கரெக்டாக லேக் மேலே பார்க்கலாம். ஸோ இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்கவே. அந்த சைடு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு லேக் லொக்கேஷன், இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்கும் பார்க்கவே. ஸோ இந்த சைடு பார்த்திங்கன்னா நம்ம லேக்கோட வியூ. ஸோ இதுக்கு கீழே தான் நம்ம போக போகிறோம். ஸோ பாருங்கள், ஆல்மோஸ்ட் சன் செட் ஆயிடுச்சு. ஸோ அந்த கலர் செமையாக இருக்குது பார்க்க. அண்ட் இந்த ரோட்ஸுமே, ஸோ நம்ம அந்த கொஞ்சம் தூரம் தள்ளி வந்தோன்னே அந்த ரோடில் ஸ்ட்ரைட்டாக ஒரு செக் போஸ்ட் இருக்கும். ஸோ அந்த செக் போஸ்ட் தாண்டி அடுத்து ஒரு சின்னதாக ஒரு ரைட்டில் ரோடு உள்ளே போகும். ஸோ அந்த ரோடு தான் இது. ஸோ அதில் நீங்கள் டைரெக்டாக நீங்கள் அதில் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்துட்டாலே போதும். ஸோ நீங்கள் இந்த கரெக்டாக அந்த லொக்கேஷனுக்கு வந்துடலாம். ஸோ தண்ணி அதிகமாக வரும்போது தண்ணி இங்கே மேலே வரைக்கும் வந்துடும் நினைக்கிறேன். ஸோ இப்போதைக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ பக்கத்தில் வரைக்குமே போயிடலாம். அந்த சைடு போகலாம். ஸோ இந்த பிளேஸுமே பார்க்க உங்களுக்கு வந்து சன்செட் டைமில் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். ஸோ ஆக்சுவலாக இங்கே வந்தீங்கன்னா கூட உங்களுக்கு குளிக்கலாம். ஸோ இந்த பிளேஸ்லலாம் கொஞ்சம் ஆழம் கம்மியாக தான் இருக்கும். பட் நீச்சல் தெரியாதவங்க தயவு செஞ்சு இந்த மாதிரி பிளேஸஸ்லாம் வந்து இறங்காதீங்க, பிகாஸ் எங்கே எப்படி இருக்கும்னு தெரியாது. ஸோ அந்த சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படியே நடந்து வந்துடலாம். நடந்து அந்த சைடு வரை அந்த ஒரு ஏண்டு தெரியுது பாருங்கள், அங்கே வரைக்குமே போயிடலாம். ஸோ இன்னும் கொஞ்சம் தண்ணி கம்மியாக இருக்க டைம் வந்து இன்னுமே அங்கே வரைக்குமே நம்ம ஈஸியாக பைக் எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா இது ஒரு ரிசார்ட்னு நான் நினைக்கிறேன். ஸோ லேக் வியூ ரிசார்ட், என்ன ரிசார்ட்டுன்னு தெரில. ஸோ ஈவினிங் டைம் வந்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சூப்பராக இருக்கும் இந்த பிளேஸ். ஸோ ஆஃப்டர்நூன் டைம்லாம் வந்தீங்கன்னா வெயில் ஸ்ட்ரைட்டாக இருக்கும். ஸோ அப்போ நம்ம கொஞ்சம் வந்து அந்த ரொம்ப சன்னியாக இருக்க டைமில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ ஈவினிங் டைம்லாம் வந்தீங்கன்னா சூப்பராகவே என்ஜாய் பண்ணலாம். ஸோ அந்த சைடு பாருங்கள், ஆப்போசிட்டில் அப்படியே நமக்கு வந்து அந்த சன் செட்டோட அப்படியே அந்த கலர் கரெக்டாக அப்படி செமையாக இருக்குது பார்க்கவே. ஸோ அவ்வளோதான் அந்த வீடியோ. ஸோ இதோட அந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன்.